மாற்றங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக தேவை. அதே மாதிரி இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் தேர்தல் இருக்கும்போது மாற்றங்கள் வரணும். யோசிக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம், என்னுடைய சப்போர்ட் எந்த அணிக்கு இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி நடிகர் சங்கம் ஒரு தேர்தல் நடக்கும்போது கூட என்னுடைய கம்ப்ளீட் சப்போர்ட் ஆதரவு விஷால் அணிக்கு இருந்தது. இந்த முறையும் என்னுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எந்த பக்கம் இருக்கும்னு யாருமே கெஸ் பண்ணவே வேண்டாம். பட் அதே சமயத்தில் நல்லது செய்வாங்க, யார் வந்தாலும் நல்லது செய்யணும். நம்மளுடைய தமிழ் திரையுலகம் சொல்லும்போது ஒரு குடும்பம் போல் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். தேர்தல் வரும் போகும், ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருக்கட்டும், எந்த ஒரு தேர்தல் இருந்தாலும் வரும் போகும், ஆனால் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்கும். அதுதான் முக்கியம். நல்லது நடக்கணும், மாற்றத்தை கொண்டு வந்து நல்லது கொண்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ மாற்றங்கள் வந்தாலும் ஒரு குடும்பம் போல் நம்ம எல்லோரும் இருப்போம். ஒரு பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பாக ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள மாதிரி ஒன்றா இருந்துட்டு பிரச்சனைகள் தீர்க்க வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். ஸோ எந்த அணி வந்தாலும் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் யார் நடிகர் நீங்கள் பார்க்குறீங்க? விஷால் ஃபிலிம் ஃபேக்டரியில் ப்ரொடியூசர் கிடையாது அவரு. பிரகாஷ் ராஜ் ப்ரொடியூசர் கிடையாதா? சுந்தர் சி ப்ரொடியூசர் கிடையாதா? உதயா ப்ரொடியூசர் கிடையாதா? அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் நடிக்கலாம். அப்போ நீங்கள் ப்ரொடியூசராக இருந்துட்டு ஏன் நடிக்கிறீங்கன்னா கேள்வி வராது. ஆனால் ஒரு நடிகனாக ஒரு தயாரிப்பாளராக நியாயப்படி கார்டு வாங்கிட்டு ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் தேர்தல் நின்னா உடனே அவங்க நடிகர் நான் சொல்கிறீங்க. இதை எந்த விதத்துலேயும் நியாயம், அதான் சொன்னேன், ஒரு குடும்பம் போல் இருக்கும். யார் எந்த அணியில் நின்னாலும், விஷால் இருக்கட்டும் எந்த அணி நின்னாலும், முறைப்படி கார்டு வாங்கி ப்ரொடியூசராக தன்னை நிரூபித்ததுக்கு அப்புறம் தான் இந்த தேர்தலில் நிற்கிறாங்க. அப்போ வேலை வெட்டி இல்லாதவங்களை தான் இந்த பட்டியலில் உட்கார். அப்போ ப்ரொடியூசர்ஸ் பிஸி கிடையாதுங்கிறீங்களா? ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது பிஸி கிடையாதா? அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு வேலை இருந்தாக்க கண்டிப்பாக அதில் இறங்கி செய்வோம். அதுதான் முக்கியமாக இருக்குது. அது தவறான ஒரு கண்ணோட்டம். பிஸியாக இருக்கும்போது எப்படி வேலையை செய்வாங்க? அப்போ ப்ரொடியூசர்ஸ் வேலை வெட்டி இல்லாதவங்கள தான் இந்த மாதிரி தேர்தலில் நிற்கணும்னா நான் கேட்குறேன். அப்படி கிடையாது இல்லைங்க. வேலை பலு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் நான் இங்கே நிற்கிறாங்க. தேங்க்யூ. வணக்கம். திரைப்படம் சார்ந்த பல அமைப்புகள் இருந்தாலும் தலையாய அமைப்பாக இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இருக்கிறது. மிகவும் பரபரப்பாக நடக்கின்ற ஒரு தேர்தலாக அமைந்து விட்டது. தேர்தல் வரைக்கும் தான் இந்த என்ன சொல்கிறது, பரபரப்பு, எதிர்கருத்து, மாற்றான கருத்து, முரண்பட்ட கருத்து எல்லாம். ஆனால் பொறுப்பு வந்தால் எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான் இருக்க போது, ஒரே சிக்கல்களை தீர்க்குற அந்த கடமை தான் இருக்க போது. எந்த அணி வெற்றி பெற்றாலும் தமிழ் திரைப்பட துறையின் எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பார்கள் என்று நம்புகிறேன். ரொம்ப நேர்த்தியாக இந்த தேர்தல் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு நெரிசல் இல்லை. அப்புறம் இந்த தேர்தலை நடத்துகிற நீதிபதி அவர்களுக்கும் காவல்துறைக்கும் மற்ற எல்லா உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்க தேர்தல் எனக்கே அது பயங்கரமாக இருக்குது, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. என்னென்னா இது வரைக்கும் ஒரு தயாரிப்பாளர் சங்கம் தேர்தல் அப்படின்னா ரொம்ப அமைதியாக ஒரு சிம்பிளாக ஒரு கட்ட நியூஸாக தான் இது வரைக்கும் இருந்தது. பார்த்தா இன்றைக்கி வந்து பயங்கர பரபரப்பாக ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் விஷால் அணி அப்படிங்கிற ஒரு இது உள்ளே வந்த உடனே, ஏன்னா நடிகர் சங்கத்துக்கு அப்புறம் அவர் உள்ளே வந்திருக்காரு. நானும் விஷால் சார் அணியில் ஒரு இசி மெம்பரில் நின்றுருக்கேன். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு தான் இருந்தது வரைக்கும். ஒரு சின்ன தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சேர்ந்து எல்லாருமே ஃபீல் பண்ணோம். மிஸ்கின் சார்லேருந்து, கௌதம் மேனன் சார்லேருந்து, பிரகாஷ் ராஜ் எல்லாருமே டேரக்டர் சைட்லேயும் ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. அதனால எல்லாம் சேர்ந்து இறங்கியிருக்கோம். நல்லா பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப அமைதியாக நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. வின் பண்ணிட்டு சிந்திக்கிறேன். நன்றி. வணக்கம். 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட வாக்களிப்பு இப்போ 12 மணி ஆகுது. இது வரைக்கும் 606 வாக்களிச்சிட்ருக்காங்க. 1200 பேர் மொத்தம். அதேமாக இந்த ரேட்டில் போச்சுன்னா 1000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் 4 மணிக்குள்ளே. மற்றபடி காவல்துறை நிறைய பேர் போட்டிருக்கோம். பச்சை பாஸ்காலி ப்ரொஃபஸர்ஸ் உதவி பண்ணுறாங்க, வாக்களிப்பிற்கும் உதவி பண்ணுறாங்க, இன்னொருக்கும் உதவி பண்ணுவாங்க. மற்றபடி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அமைதியாக போய்கிட்டுருக்கு. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொஞ்சம் டிஃபிகல்ட் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அதையும் சார்ட் அவுட் பண்ணிட்டோம். மற்றபடி வேறு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு.
கேண்டிடேட்ஸு அவங்களுடைய குரூப் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் ஸோ குட். நாலு மணிக்கு முடியுது, அஞ்சு மணிக்கு என்ன ஆரம்பிப்போம் அநேகமாக ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கு ஒரு எட்டு மணி எட்டு ஒம்பது மணிக்கு முடிச்சிருவோம். அதுக்கு மேலே எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் 85 பேரில் 21 பேரை செலக்ட் பண்ணோம். அதுதான் கொஞ்சம் இட் வில் டேக் சம் டைம். அது வந்து 12-1 மணி ஆகலாம். ஆனால் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறோம். டிஸ்பிளேன்னு சொன்னால் வெளியே டிவியில் பார்க்குறாங்க அவ்வளோதான், மற்றபடி யாரையும் விடுறதில்லை. இந்த கேம்பஸ் ஸ்கூலில் வந்து கார்டு உள்ளவங்க தான் வர முடியும், மெம்பர்ஷிப் தான். மற்ற யாரும் உங்களுக்கு ப்ரெஸ் தான் உங்களுக்கு ஐடென்டி கொடுத்துருக்கான் வந்திருக்கீங்க. மற்றபடி உங்களையே இப்போ தயவுசெய்து இங்கே தான் நிறுத்திருக்கோம். அதனால் நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணிடுங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அங்கே விட்டோம்னா நெருக்கடி ஆகிடுது, இடம் சின்னதாக இருக்கனால. வேறு யாரும் நான் உள்ளே விடுறது கிடையாது. வாக்களி வாக்களிக்க போகிறவங்க கூட யார் வாக்களிக்க வராங்களோ அவங்களுக்கு அந்த ஐடி கார்டை கொடுத்துட்டு உள்ளே வரணும். அவங்களோட ஏஜென்ட்ஸ் ஒரு நாலு பேர் உள்ளே இருக்காங்க, அதோட சரி, வேறு யாரும் விடுறது கிடையாது. இல்லை வாக்களிப்பு சீட்டு தான், ஆமாம், வாக்காளர் சீட்டு தான் கொடுக்குறோம். அதில் மொத்தம் அஞ்சு பதவி இருக்குல்ல. பிரசிடெண்ட்டுக்கு ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கோம், சாரி ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கோம். அந்த கலரில் அவங்க பாக்ஸ் வச்சுருக்கோம், இங்கே ஓட்டு போட்டுட்டு இந்த கலரில் போய் போட்டுடலாம். கலர் பாக்ஸில் நாலு ரூமில் பண்ணலான் இருக்கோம். முதல்ல எக்ஸிக்யூட்டிவ் இவங்களை ஆஃபீஸ் பேரர்ஸ் முதல்ல எண்ணிடுவோம், அதுக்கப்புறம் கமிட்டி எண்ணுவோம். ஏஜென்ட் இருப்பாங்க, ஆளுக்கு ஒரு ஏஜென்ட் கொடுப்போம். எங்கள் தயாரிப்பாளர் சங்க தேர்தல், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். எங்கள் தயாரிப்பாளர் சங்க தேர்தல் ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு வருந்தத்தக்க விஷயம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம நாட்டில் நடக்கிற கட்சிகளுடைய பொது தேர்தல் மாதிரி சில அன்கல்ச்சர்டு இது வந்து எங்கள் சங்கத்துக்குள்ளே வந்துருச்சு. அது நினச்சா தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. என்னமோ கேள்விப்படுறதான், உண்மையாக பொய்யான்னு தெரியல. தங்கம் கொடுக்குறாங்க, வெள்ளி கொடுக்குறாங்க, பணமாக கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து இந்த அரசியல்வாதிங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ரொம்ப அநாகரிகமாக ஒரு ஒரு சங்கம்னால் எப்படி தேர்தல் நடக்கணும் அதை நினச்சா தான் ஃபீலிங்காக இருக்க தவிர, மற்றபடி எலெக்ஷன் வந்து ரொம்ப டீசெண்டாக நடக்குது. ஜட்ஜ் ரொம்ப டீசெண்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு, நிறையா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. நன்றி.